हेलो फ्रेंड्स वनकम एंड वेलकम बैक टू क्रिटिक्स मून इनकी नम्बर मूवियो रिव्यू पाकपोन किम्मन इंदो रिव्यू को नम चल सब्सक्राइब वीडियो को लाइक पड़ेंगे फ्रेंड्स को शेयर पड़ेंगे सपोर्ट पड़ेंगे नंबर वाँ वीडियो को तिम्म अरसन 2022 तमिल डब रिलीज और आक्शन थ्रिलर मूवी नेटफ्लिक्स ओरिजिनल वर्षन अवेलेबल ना टीवी मूवियो तमिल डब वर्षन पाती मरकाम कमेंट पड़ेंगे मूवियो ओरिजिनल वर्षन बीर बॉल अदको तिम अरसो अदरसन पात ना रिव्यू पड़पे ना आलरे रिव्यूवे रिव्यू पाते नहीं मूवियो वन लाइन स्टोरी कट्टीन और कैब ड्राइवर से அதுக்காக கொலையே பண்ணாத ஒரு டெலிவரி பாய் 10 வருஷம் உள்ள போறான் அவன் பெயில் கிடைச்சு 10 வருஷம் கழிச்சு வெளியே வரும்போது ஒரு வக்கீல் இவருக்காக ஆஜராகி அந்த கேஸ்ல இருந்து அவரை காப்பாத்துறாரு இந்த உண்மையான கொலையை பண்ண கொலகாரன் யாரு இந்த வக்கீல் ஏன் இந்த கேஸ்ல இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அந்த கொலை பண்ணாத கொலகாரனை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு ஸோ கொலை பண்ண கொலகாரன் யாருன்னு சொல்லி இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா செத்தவருக்கும் நம்ம வக்கீலுக்கும் என்ன லிங்க்குங்கிறத கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணியிருப்பாங்க அது வேற லெவல் ஒரு பங்கமான ட்விஸ்டாக இருக்கும் ஸோ இந்த மூவி எங்கேருந்து இன்ஸ்பைர் பண்ணி காப்பி பண்ணி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ரீமேக் ஆஃப் 2019 கன்னட மூவியாக ரிலீஸ் ஆன பீர்பாலோட அஃபிஷியல் ரீமேக் வெர்ஷன் தான் இது பட் அந்த மூவியை எதை பார்த்து ரீமேக் பண்ணாங்கன்னா 2017 கொரியனில் ரிலீஸ் ஆன நியூ ட்ரெயிலுங்கிற மூவியை பார்த்து தான் இன்ஸ்பைர் பண்ணி காப்பி பண்ணியிருப்பாங்க பட் அந்த மூவியை எதை பார்த்து இன்ஸ்பைர் பண்ணி காப்பி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1999 கொரியனில் நடந்த இக்ஷன் மர்டர் கேஸை இன்ஸ்பைர் பண்ணி தான் அந்த மூவியை எடுத்திருப்பாங்க 2017 திரும்ப 2019 வந்து கன்னடாவில் ரீமேக் பண்ணாங்க இப்போ 2021 தெலுங்குல ரீமேக் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக 2022-23 தமிழ்லையும் ரீமேக் பண்ணி விட்ருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் பட் யார் நடிப்பாங்கன்னு தான் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மூவியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் பற்றிலாம் இந்த மூவியில் எல்லாமே பாசிட்டிவ் தான் சொல்லுவேன் ஸ்டோரி ஸ்க்ரீன் பே பங்கமாக நெருப்பாக ஒரு க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் கோர்ட் ரூம் ட்ராமாவுக்கு தேவையான அத்தனையும் இருக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கு மாசாக கமர்ஷியல் மசாலாவோட இருக்க மாதிரி இருக்கும் சினிமோடோகிராஃபி ஆகட்டும் ஆர்ட் டிசைன் ஆகட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக நச்சுன்னு இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன் இதை தமிழில் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பங்கமாக இருந்திருக்கும் ஸோ என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவின்னு தான் சொல்லுவேன் இதை நீங்கள் தெலுங்கில் பார்த்தாலும் சரி இல்லை கன்னடாவில் இருக்க பீபால் வெர்ஷன் பார்த்தாலும் சரி ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன் பட் ரெண்டுலேயும் ரெண்டு மூணு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க பட் கனெக்டிவிட்டி சேஞ்சஸ் படி எதுவும் கிடையாது ஸ்டோரியில் ஒன்று ரெண்டு கீ பாயிண்ட்ஸை மட்டும்தான் மாற்றிருக்காங்களே தவிர மற்றபடி ரெண்டுமே ஈ அடிஷன் காப்பி அப்படியே இருக்குது இதில் இருக்க ஈ மட்டும் இங்கே மிஸ் ஆகுது தவிர மற்றபடி எல்லாம் ஓகே பட் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மூவிக்கும் சரி இந்த மூவிக்கும் சரி நிறைய கோஇன்சிடென்ஸ் லாஜிக்கே இல்லாத ப்ரிடிக்டபிலி ஃபேக்டரோடு இருக்கும் பட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இன்டர்மல் ட்விஸ்ட்னு எல்லாமே அன்பிரடிக்டபிளாக இருந்தாலும் சீன்ஸ் வைஸ் தெலுங்கு சினிமாக்கேற்ற அதே கமர்ஷியல் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால என்னப்பா வழக்கமான ஒரு மூவி பார்க்குற ஸ்டைலில் போகுதுங்கிற ஒரு ஃபீல்லே இருந்துக்கிட்டு இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே எவன் சத்தாலும் ஹீரோ லவ் பண்ணுவார் ரொமான்ஸ் பண்ணுவார் டான்ஸ் ஆடுவார் திரும்ப குழப்பத்திலேயே வந்து கேஸ் நடத்துவார் அதுக்கப்புறம் போய் எதுக்குன்னே தெரியாமல் சண்டை போடுவார் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் 7/10 இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காமல் டிஸ்லைக் போட்டு அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும் டாடா பை பை சி ஒன் லவ் யூ ஆல்